கோவில்பட்டியில் அரசு பள்ளியை தவறாக சித்தரித்ததாக கூறி வேட்டையன் திரைப்படம் திரையிட பெற்றக்கூடிய தியேட்டரை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கான பின்னணியோடு இணைகிறான் பேசிய மகேஸ்வரன். மகேஸ்வரன், வேட்டையன் திரைப்படத்திற்கும் இந்த கோவில்பட்டி அரசு பள்ளிக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக இந்த முற்றுகை போராட்டம்? தேவப்பிரியன், நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் ஞானவேல் இயக்கிய வேட்டையின் திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த சூழலில் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு தொடக்க காட்சியில் கோவில்பட்டி காந்திநகர் நகராட்சி பள்ளி என்று கூறி அங்கு உள்ள மாணவர்கள் ஆசிரியர் தவறாக சித்தரித்ததாக ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு. இந்த படத்தை பார்த்த பகுதி பொதுமக்கள் கடும் கொந்தளிப்பு இருக்கின்றனர். ஏனென்றால் அந்த காந்திநகர் பகுதியில் ஒரு நகராட்சி உயர்நிலைப்பள்ளி செயல்படுகிறது. இந்த பள்ளி சிறப்பான பள்ளி, தமிழக அரசுடைய விருதுகளை 2 முறை பெற்றிருக்கு. அது மட்டுமல்லாது வந்து அந்த பள்ளி ஆண்டுதோறும் 100% வெற்றி பெற்று வராங்க. இப்படிப்பட்ட சிறப்பான பள்ளியா செயல்பட்டு சூழல வந்து இந்த படத்துல வந்து தவறாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த காட்சியை நீக்க வேண்டும் என்பது கோவில்பட்டி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது மட்டுமல்லாது அந்த காட்சி நீக்க கோரி நேற்று கோவில்பட்டி கிழக்கு ஆவணத்துல சமூக ஆர்வலர் கூட்டமைப்பில் ராஜ்கண்ணா என்பவர் தலைமையில் வந்து நேற்று வந்து புகார் கொடுத்திருக்காங்க. என்பது இந்த சூழலில் அந்த காட்சியை நீக்கிவிட்டு திரைப்படத்தை ஒளிபரப்பும்படி அந்த பகுதி மக்கள் வந்து கோவில்பட்டி லட்சுமி திரையரங்க முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து திரையங்குருமர்கள் பேசினார்கள். நாங்கள் வந்து மேல தகவல் சொல்லிருக்கோம், நிச்சயமா அந்த காட்சி நீக்கப்படும் சொன்னாங்க. அந்த காட்சி நீக்கலாம், நாங்கள் திரைப்படத்தை ஒளிபரப்பிவிடும் என்று மக்கள் தொடர்ந்து போராடியதால் அவருடன் காவல்துறை பேச நடத்தினர். முறையாக புகார் கொடுங்கள், புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொன்னாங்க. இதையடுத்து பொதுமக்கள் கலைஞர் அடுத்த ஒரு நாட்கள் அந்த காட்சி நீக்கப்படவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் திரையரங்குகளை முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டம் நடத்தும் என்று அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி. மகேஸ்வரன்.